இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி நவரத்ன சட்னி. இந்த சட்னி இட்லி, தோசை, உப்மா, தயிர் சாதம் இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். 2 நிமிஷத்துலேயே இந்த சட்னியை ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன மாங்காய் ஒன்று. மாங்காயை கழுவிட்டு மேல் தோலை சீவி எடுத்துட்டு பத்தையாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 1, சிகப்பு மிளகாய் 3, வெல்லம் பெரிய எலுமிச்சம்பழ அளவு, பூண்டு 6 பல், இஞ்சி 2 இன்ச் அளவு, கல்லுப்பு தேவையான அளவு. மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய், இஞ்சி 2 இன்ச்சு, சிகப்பு மிளகாய் 3, பெரிய வெங்காயம் 1, பூண்டு 6 பல், தேவையான அளவு கல்லுப்பு, வெல்லம் பெரிய எலுமிச்சம்பழ அளவு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை அரைச்சிட்டு 2-3 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து சட்னியில் சேர்த்துருங்க. இதில் தேங்காய் சேர்க்காததுனால 3-4 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னியை ட்ராவலிங்க்கு கூட சைட் டிஷ்ஷாக செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த நவரத்ன சட்னியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.